அம்மா, உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், குழந்தைங்களை கண்டிச்சு வளர்க்கணும்னு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? குழந்தைங்க தானே, அன்பா நடத்துக்கணும்னு சொன்னீங்க. இப்ப என் பையன் காணாம போயிட்டான், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்னப்பா ஜீவா, அது வேண்டாமா, நீங்க எதுவும் பேச வேண்டாம். நானும் தேவையான அளவு செல்லம் கொடுத்துதான் என் பசங்களை வளர்த்துருக்கேன், ஆனா இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையே. பெரியவங்கன்னா இப்படியா இருப்பாங்க? வயசான காலத்துல கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க இங்க வர்றது உங்களை பாக்குறதுக்காக தான். இனிமே நாங்க இங்க வரப்போறது இல்ல. எதுக்காக இவ்வளவு வந்து பாக்கணும்? எல்லாரையும் சாகடிக்கவா? என் லிஜோக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா என்ன நீங்க மறந்துருங்க. உங்க மக செத்துட்டா நினைச்சுங்க. வாடி பேசாம வாடி. பாட்டியா பாட்டி? இந்த வீட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கதையில ஒரு ட்விஸ்ட் கிடைக்குமான்னு எல்லா ஆங்கிளையும் யோசிச்சுட்டு இருக்கேன். சார், என் பேர் ஜீவன். நான் தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வாங்க. நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் யாராலையும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கா? இல்ல சார், யாராலையும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. தம்பி, உங்ககிட்ட நான் சொல்றதுக்கு சில விஷயங்கள் இருக்குப்பா. சொல்லுங்கம்மா. சொன்னா அதை யாருமே நம்ப மாட்டாங்க, ஆனா நீங்க நம்பித்தான் ஆகணும். கேக்குற எல்லாருக்குமே அப்படிதான் தோணும். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது லிஜோ காணாம போனதுல அந்த மந்திரவாதிக்கு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மந்திரவாதியை பிடிக்கணும்னா நீங்க சொல்ற அந்த மாக்கானுடைய உதவி கண்டிப்பா தேவை. ஜீவன், கூடிய சீக்கிரமே உங்க மகனை நான் கண்டுபிடிச்சு தரேன். தேங்க்யூ சார். என்னாச்சு சார்? ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைச்சிருக்கு. காடு, மாக்கான். மாக்கானா? அது யார் சார்? அதெல்லாம் விடுங்க, நான் போகும்போது சொல்றேன். இந்த கதையில நிறைய ட்விஸ்ட் வரும் போல இருக்கு. சஸ்பென்ஸ் த்ரில்லும் சேர்ந்துதான் நம்ம கதை டிராவல் ஆயிட்டு இருக்கு. பி கேர்ஃபுல். கம் ஆன். உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்ப மட்டும் நீங்க முன்னாடி வரலன்னா இவனை நான் கொன்னிடுவேன். அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. ஜீவா, சீக்கிரம் வாங்க. வாங்க போலாம். நாம இங்கே நிப்போம், எஸ்எஸ்ஆர் போய் பேசிட்டு வரோம். சார் அப்படிதான் சொன்னார். எங்க போய் தொலைஞ்ச அந்த மாக்கா? பசங்க பேச்ச கேட்டு வந்த உன்ன சொல்லணும்டி. என் பையன் திரும்ப கிடைக்க நான் எங்க வேணாலும் போவேன், பாதாளத்து கூட போவேன். பாரு, எங்கடி அந்த மாக்கா? அப்பா, இங்க ஒரு ஆலமரம் இருக்கு, அங்கதான் இருப்பான். அப்படினா வா, போய் பாப்போம். வா. மாக்கா, நம்மளோட லீஜோ.
ரிஜு, இப்ப அந்த மந்திரவாதி பிடியில இருக்கான். என்னால அவனுக்கு எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். அந்த மந்திரவாதிக்கு தேவை நான் தான். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் தப்பிச்சிட்டேனா, அந்த மந்திரவாதியோட சக்தி அழிஞ்சு போயிடும். ரிஜோவை காப்பாத்தும் போது அந்த மந்திரவாதியோட ஓமத்தையும் நிறுத்திடலாம். இல்லைன்னா அந்த மந்திரவாதியோட கட்டுப்பாட்டிலே நான் இருந்துருவேன். என்னடி இது? வாட்ஸ் ஹேப்பனிங்? அப்பா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. லிஜி எங்க இருக்கான்னு மாகாணுக்கு தெரியும். மந்திரவாதி தான் புடிச்சு வச்சிருக்கான்.